ஹை கைஸ், நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அனசிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான ரெண்டு விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட்டு. செகண்ட் விஷயம் வந்து அன்அனசிட்டி சைட்லேருந்து இன்னொரு ஒரு அப்டேட் முக்கியமான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அன்அனசிட்டி ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தா அப்படின்னா, ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட் தான் சொல்லுவேன். அதாவது ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு இல்லை ரொம்ப ஒஸ்டான ரிசல்ட் அப்படி சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட் தான், சரியா? ஸோ நேற்று இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ப்ரோ ஆல் கிளியர் ப்ரோ, எல்லாமே எனக்கு நான் எதுவுமே பண்ணல, நான் ஓனாக தான் எழுதி வச்சேன், கதை தான் எழுதி வச்சேன், பாஸ் ப்ரோ, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. லைவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்து பார்த்து சொல்லும் போது, சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ப்ரோ, ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ப்ரோ, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆல் கிளியர் ஆயிருக்காங்க, நல்ல ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம், சரியா? அது ஓஹோன்னு ரிசல்ட் இல்லை, நல்ல ஒரு மாடரேட்டான ரிசல்ட்னு சொல்லலாம். ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இதுதான் சரி, இவங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா, இது வந்து சூப்பரான ரிசல்ட்னு சொல்லியிருக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிறது அந்த மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டு ரொம்ப 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 கம்மி. அதாவது நான் ஒன்றுமே எழுதுகிற ப்ரோ, நான் அவங்களே வந்து ஃப்ராங்காகவே சொன்னாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் சொல்லும் போதெல்லாம் இல்லை யூடியூபோட கமெண்ட் பாக்ஸில், நான் ஒன்றுமே எழுதல ப்ரோ, அதனால் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் அக்செப்டபிள் தான். ஆனால் இந்த ஒன்று ரெண்டு ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்க, சரியா? ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் படாதீங்க, சரியா? என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ரீவேல்யூஷன் போடுறதுக்கு. இந்த ரீவேல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லாவே எழுதியிருப்பீங்க, ஓகேவா? ஒரு 45 மார்க் கூட நீங்கள் நல்லாவே எழுதியிருப்பீங்க. பட் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க ஃபெயிலுன்னு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் திருப்பியும் வந்து பார்த்து என்ன அப்படின்ட்டு செக் பண்ணி நீங்கள் சொன்னாலுமே, நல்ல ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரியா? பாஸ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக ரீவேல் போடுங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் 40 மார்க் எடுத்துட்டுனா, 40 மார்க் அந்த பேப்பரில் இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ரீவேலேஷன் போடுங்க, சரியா? அந்த ஒரு 700 போகுது அப்படின்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக வந்து ரீவேலேஷன் போடுங்க, சரியா? ஸோ ரீவேலேஷன் போகிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதம் 26, அதாவது இன்னும் 6 நாள் தான் இருக்குது. 1 மணிக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கணும், 26ஆம் தேதி 1 மணிக்குள்ளே, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அன்னாடி சைட்லேருந்து வந்திருக்க அப்டேட்டு. யார் யாரெல்லாம் நான் 40 மார்க் எடுப்போம் ப்ரோ அட்லீஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ரீவேலேஷன் போடுங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றது சொல்கிறேன், சரியா? ஸோ சில பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸ்டெப்ஸ் தெரியாதவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பேப்பரை வாங்கணும், வாங்கி பார்த்து அதாவது உங்கள் காலேஜில் அப்ளை பண்ணணும் ரீவேலேஷனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பேப்பர் வாங்கணும், பேப்பர் அன்அனசிட்டி சைட்லேருந்து வரும், நீங்கள் எழுதின பேப்பரு. உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து திருத்துவாங்க, திருத்தி ஓகேவா உனக்கு வந்து 50 மார்க்குக்கு நான் போட்டு வரேன், அதாவது 50 மார்க் போட்டால் தான் நம்மளால் திருப்பி மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். நீங்கள் 40 மார்க் எழுதிருக்கீங்க அப்படின்னா, இங்கே அப்படி போட்டு ஒரு 50 மார்க் போட்டு விட்ருவாங்க உங்கள் ஸ்டாஃப்ஸுங்க. ஸோ போட்டு விட்ட பிறகு நீங்கள் அன்அனசிட்டி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணி திருப்பி அங்கே ஒரு வாட்டி கரெக்ஷன் நடந்து ஓகே ரிவலேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பாஸோ இல்லை ஃபெயிலுன்றது அப்புறம் சொல்லலாம், சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. 40 மார்க் 45 மார்க்லாம் எடுக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்கும், சரியா? ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒஸ்ட்டான ரிசல்ட் அப்படிலாம் சொல்லவே முடியாது, மாடரேட்டான ரிசல்ட் தான், சரியா? நல்ல ஒரு மாடரேட்டான ரிசல்ட் தான், கண்டிப்பாக யாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிசல்ட்டை, சரிங்களா? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரிசல்ட் பார்த்து சொல்லுங்க, ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்து சொன்னதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில், ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில், அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தாங்க தான், சரி? ஆள் கிளியர் ஆனவங்களும் இருந்தாங்க, ஒன்று ரெண்டில் போனவங்களும் இருந்தாங்க. பட் இது ஒரு நல்ல ரிசல்ட் தான், இந்தமாதிரி ரீவேலேஷன் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம், சரியா? ஸோ இதுக்கு மேலே எதனா டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் வந்து சொல்லுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுங்க, சரியா? என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை, சீஸ்.